கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சர் யார் என்பதில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் சித்தராமையா முதலமைச்சராகவும் டி கே சிவகுமார் துணை முதலமைச்சராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அறிவித்துள்ளார். கர்நாடகாவில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 135 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் பெற்றது. இதனையடுத்து முதலமைச்சர் பதவிக்கு முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையாவும் அக்கட்சியின் மாநில தலைவரான டி கே சிவகுமாருக்கும் இடையே கடும் போட்டி நீடித்து வந்தது. இந்நிலையில் நேற்று இரவு இருவரும் ராகுல் காந்தியையும் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபாலையும் கர்நாடக காங்கிரஸ் பொறுப்பாளர் ரன்தீப் சுர்ஜேவாலாவையும் தனித்தனியாக சந்தித்தனர். இந்த சந்திப்பு நள்ளிரவு வரை நீடித்தது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால், சித்தராமையா முதலமைச்சராகவும் டி கே சிவகுமார் துணை முதலமைச்சராகவும் பணியாற்ற இருவரும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். வரும் 20 பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் எனவும் இன்று இரவு 7 காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டமும் நடைபெற உள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் பொறுப்பாளர் ரன்தீப் சுர்ஜேவாலா, ராகுல் காந்தியின் நடைப்பயணத்தால் காங்கிரஸ் கட்சிக்கும் வெற்றி கிடைத்ததாக தெரிவித்தார். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய டி கே சிவகுமார், காங்கிரஸ் நலனுக்காக சித்தராமையா முதலமைச்சராக தேர்வானதில் என்ன தவறு என கேள்வி எழுப்பியுள்ளார்.